நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சப்ஜிங்க, அதாவது சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் தான் பொருந்தும், அல்லது கீ ரைஸுக்கு பொருந்தும், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு பயிர் இருக்கு இல்லையா, முழு பாசி பயிர் தோலோட அதை நல்லா ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊர்னத ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து உப்பும் கொஞ்சமா சேர்த்து இதை அரைச்சிருக்கேன். இது நீங்க இன்னும் கொஞ்சம் நைஸாகவும் அரைக்கலாம், அல்லது இதே மாதிரி கொஞ்சம் ஒரு துளி குறை குறை அரைக்கிறதும் அரைக்கலாம். இந்த பக்கம் ஒரு இட்லி பானை போட்டிருக்கேன். இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, இது என்னன்னா இந்த ஆப்ப சோடா அல்லது ஈனோ சோடா, இது வேணா நீங்க போட்டுக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா இது வந்து கல்லு மாதிரி தான் இருக்குது. நான் 2 தடவை பண்ணி பார்த்த போது அது கல் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை அவாய்ட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் இது போட்டுக்கலாம், ஈனோ சால்ட் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு இட்லி பானையில் ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதில் இதை அப்படியே பரப்பி விட்டுடலாம். நான் ஆப்பசோடா போடும்போது இது ஒரு ஒன்றுமே இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆப்பசோடா போடுறதுனால தவறு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை போடுறேன். பட் இதுக்கு மேலே எதுவும் தெரியும் அப்படின்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, இது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு. ஆனால் அதை தாண்டி இது நல்லா இருக்குங்கிறதுனால தான் இதை போடுறேன். இப்போ இந்த சாஃப்ட்னஸ்க்காக இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வேக விட்டுடலாம். நிதானமான தீயை வச்சு நல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஒரு குச்சியை விட்டால் அது ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கறியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு, ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. அவ்வளோதான், இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை வெளியில் எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நறுக்க நெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரியும் போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இந்த கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. அதோட பொடியாக நறுக்கின தக்காளி, 3 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பு போடணும், ஏன்னா அதில் உப்பு போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கவனமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். அது வதங்கும் போதே மல்லித்தூள், இதில் மிளகாத்தூள் போடலாம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது நல்லா கரைஞ்சி வதங்கின உடனே இதில் நல்லா கரைஞ்சிருச்சு, நீ தண்ணி ஊற்ற போகிறேன். நான் இந்த தண்ணியை ஒரு நல்ல ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருங்க, அப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளார இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதை கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க, அப்போ உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த 1 பீஸ் எடுத்து காமிக்கிறேன், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சோன்னா அதில் நான் போட்டுடுவேன், போடும்போது பார்க்கலாம்.
இப்போ இது வெட்டியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அதில் இதை போட்டுடலாம். இது கொதிக்கிற நேரத்தில் இந்த பக்கம் ஒரு அரை கப் தயிர் வச்சுருக்கேன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சிடணும். ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கடைஞ்சிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி வச்சுருக்க மோர், தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். இதை ஏன்னா திக்காயிடும் திருப்பி, அவ்வளோதான். இதோட கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன், பெருசாக இருந்தாலும் அரை டீஸ்பூன் போட்டுக்கணும் போதும் நல்லா, அவ்வளோதான். இதோட கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை நல்லா கிளறி விட்டு கொதிக்க விடணும், ஏன்னா மோர் ஊற்றிருக்கோம் திரியாமல் இருக்கணும். இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இது கொஞ்சம் ஊறினதுக்கு அடையாளமாக ஆஃப் பண்ணிட்டேன். கிளறி கிளறி தான் கொதிக்க விட்டேன் மோர் போட்டதுக்கு அப்புறம். இது கொஞ்சம் அந்த சாஃப்டாக இருக்கு பாருங்க, இன்னும் அவ்வளோதான். இதை வந்து நல்ல ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ ஒரு டிஸ்பிளே பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த பாசி பயிரில் பண்ண டிஷ்ஷு வந்து நம்ம செட்நாட்டு பக்கம் பண்ணக்கூடிய டிஷ்ஷு. நான் அதை அடாப்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். மாற்றி அதை வந்து ஒரு சப்ஜியாக மாற்றினேன். அப்போ வித்தியாசமாக இருக்கும், சப்பாத்திக்கோ பூரிக்கோ கூட நல்லா இருக்குங்கிறதுனால பண்ணும்போது எல்லாருக்குமே எங்களுக்கு பிடிச்சிது. அதனால நிச்சயமாக நேரான உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தைரியத்தில் தான் அதை செஞ்சு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. எதுவாக இருந்தாலும் எப்படி பண்ணியிருக்கலாம் என்ன எதுங்கிற மாற்றங்கள் சொன்னாலும் அதையும் சேர்த்து அந்த கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.